வணக்கம் ஹலோ விவர்ஸ் எப்படி இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வாங்க இந்த வீடியோவில் தாது உப்பு அப்படின்னா என்ன இது முயலுக்கு கொடுக்கலாமா கொடுத்தா என்ன நன்மை என்ன தீமை இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் கரெக்டாக கணோலியில் சொல்லியிருக்கேங்க தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமப்பாங்க பா பார்த்துக்கிட்டுருங்க உங்களுக்கு நல்ல விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா தாதுப்பு இந்த முயலுக்கு அவசியமாக கண்டிப்பாக முயலுக்கு கொடுக்கணுங்க அனைத்து விலங்குகளுக்கும் தாதுப்பு தேவைப்படுதுங்க இதில் சுண்ணாம்பு சத்து மானி மாங்கனீசம் தாமிரம் கோபால் இது மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க இது அதிக குட்டி போடுறதுக்காகவும் பால் சிறப்புக்காகவும் அப்புறம் முடியெல்லாம் கொட்டு பிடிச்சிங்களா இதெல்லாம் காரணம் வந்து தாதுப்பு இல்லாத காரணத்தினால்தான் அப்புறம் சரியாக பருவம் வராது பருவத்துக்கு வராது இதுக்கெல்லாம் படுதுங்க அவசியப்படுதுங்க தான் இது வந்து இலவசமாகவும் கிடைக்கும் காசு கொடுத்தும் வாங்கலாங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க பெட் ஷாப்பில் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் தாதுப்பு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெடிக்கல் இருக்குங்க கால்நடை மெடிக்கல் இருக்குதுங்க அங்கே கேட்டிங்கன்னா காசு கொஞ்சம் கூட வரும் கிடைக்குங்க அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை அருகாமையில் அரசு கால்நடை இருக்குது பார்த்தீங்களா மருத்துவம் வச்சுருப்பாங்க அங்கே போய் இது மாதிரி மொயல்கள் இத்தனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாதப்பு தருவாங்க இலவசமாக தருவாங்க இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க நூறு கிலோவுக்கு ப ஒரு கிலோ தாது உப்பு சேர்க்கணுங்க பத்து கிலோவுக்கு நூறு கிராம் சேர்க்கலாங்க ஓகேவா இப்படி நம்ம கம்மியாக செய்யணுங்க இது வந்து மனிதர் நம்மலாம் வந்து அதில் சாப்பிடக்கூடாதுங்க இந்த தாது உப்பு இது விலங்குகளுக்காக தயார் பண்ணுறாங்க இது ஆவின் நிறுவனத்துனால இது தயார் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேவா இது நம்ம விலங்குகளுக்கு கொடுக்கலாங்க கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக குட்டி போடுங்க அப்புறம் கரெக்டான பருவத்துக்கு வரும் இந்த முடி பிரச்சனை முடி கொட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது பிரச்சனை தீரும் அப்புறம் நல்லா ஹெல்த்தியாகவும் சுறுசுறுப்பாக இருக்குங்க அந்த மயிலுங்க கரெக்டாக தாது வைப்பு கரெக்டாக கலக்கிறப்ப நல்லாயிருக்குங்க இது அதிகமாக கலந்துட்டால் என்ன ஆகுன்னா அதாவது அதுங்க வயசாக வயசாக பார்த்தீங்கன்னா பல் முன்னாடி ரெண்டு பல் இருக்குது பார்த்திங்களா மேலே ரெண்டு பல் கீழே அதெல்லாம் பெருசாகி வாய் மூடாத அளவுக்கு நல்லா பெரிய பல் ஆயிருங்க இது வந்து நம்ம கிளியர் பண்ண தெரிஞ்சால் பண்ணலாங்க அப்படி இல்லைன்னா கால்நடை மரத்தை போய் அவங்க அந்த பல்லை எடுத்து விட்டுருவாங்க கட் பண்ணி கொடுப்பாங்க அதை நம்ம வந்து திரும்பி வச்சுக்கலாம் அப்படி இல்லை கட் பண்ணால் விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மயில் வந்து தீவனத்தை எடுக்க முடியாமல் அதுங்க இறந்து நாளடைவில் இறந்து போங்க நம்மளும் அதை கற்றுக்கிட்டோம் நம்மளும் செய்யலாங்க நம்ம அடத்தீவனத்தை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அடத்திவனம் அது நாங்கள் எப்போவுமே ஒரு பிளாஸ்டிக் ஒரு இதில் ஜாடி இதில் வச்சுருப்போம் பாக்ஸில் அதை எடுத்து அளவாக நூறு கிராம் கரெக்டாக ரெண்டு கரண்ட்டு போட்டிங்கன்னா நல்லா நூறு கிராம் கரெக்டாக வரும் அந்த அளவு நாங்கள் செட் பண்ணிப்போம் மொதல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாது உப்புனா என்ன அப்படின்னு காமிக்கிறோம் உங்களுக்கு இதாங்க தாது உப்பு ஓகேவா இது வெள்ளை கிளெல்லாம் இருக்குங்க பவுடராக இருக்குங்க ஓகேவா இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஓகேவா இப்போ அதில் ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு எடுத்துகிட்டு இந்த குச்சி தீவனம் வச்சுருக்கோம் முடியாது பிள்ளைட்டு அது மேலே தூவி மயிலுகளுக்கு வைக்கலாம் பெரிய அடல்ஸுக்கு வச்சிடலாம் நூறு கிராம் இருக்காது ஓகேவா இது நம்ம தயார் பண்ணால் தாது தா இது கலவை அடத்தி இதில் ரெண்டு பேஞ்சு போட்டு இதில் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சிடணுங்க அவ்வளோதாங்க வச்சுட்டோம்னா இந்த மயிலுக்கு நல்லா அருமையாக அதை உட்கொள்கிறப்ப அதுங்களுக்கு ஏற்ற பயன்கள் அடைங்க சத்துக்கள் அடைஞ்சு நல்லா குட்டியும் நல்லா பால் சுரப்பும் குட்டி அந்த முடியெல்லாம் நீ நீங்கி நல்லா ஹெல்த்தியாக வளருங்க மயிலுக்கு முடியெல்லாம் கூட்டணும் சொல்லி அது ரெண்டரை மாதம் மேலே குட்டியும் சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி டல்லாக வந்துச்சுங்க மயில் ஓகேவா அது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு அசிங்கமாக இருந்துச்சுங்க இதை நான் எங்கள்கிட்ட வந்து கொடுத்து இதை வ வளங்க வளர்த்துக்கன்னு சொல்லிட்டு விற்று போயிட்டாங்க இதை நாங்கள் வாங்கி அதுக்கு வந்து மெடிஷன் எடுக்கணும்னு பார்த்து இந்த முதல் டிவாமிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து உப்பு அந்த தாது உப்பு கலக்கலை அதனால் நாங்களும் தாது உப்பு அதை மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த மயிலுக்கு இருக்க பில்லர்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது ரெண்டுமே சாப்பிடும் பில்லர் சாப்பிடும் நாங்கள் தீவனம் சாப்பிடும் நான் வந்து வைச்சோம்னா அழகாக சாப்பிட்டுட்டு இப்போ பரவாயில்ல இந்த மேலுக்கு முடியெல்லாம் வளர தொடங்கிடுச்சு இது நல்லாணும்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா மேலும் அந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள் இது நாங்கள் பயனடைஞ்சால் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ ரெடி பண்ணோம் ஓகே தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்